அந்த பொண்ணு கண்ணு அசையுதுமா? எஸ் டாக்டர் கமலா ஸ்பீக்கிங். டாக்டர், தேவியோட கண்ணு அசையறத பார்த்தோம். அப்படியா? ஆமா டாக்டர். கால் ஆல் தி டாக்டர்ஸ். தேவி, முக்கிய செய்தி. 25 வருடங்களாக கோமாவில் இருந்த தேவி என்பவருக்கு இன்று அதிகாலை நினைவு திரும்பியது. Early this morning, a woman regained consciousness after fighting coma for over 25 years. Devi, belonging to Trichy Institute. அம்மா, என்ன இது? எழுந்திருங்க. அம்மா, உங்களுடைய 25 வருஷம் கஷ்டம் தான் எங்க பொண்ண காப்பாத்திடுச்சு. உங்க பொண்ணோட நினைவு மருந்தால திரும்பல, கடவுளோட அருளால திரும்பி இருக்கு. அவங்களுக்கு எப்ப நினைவு திரும்பிச்சு? இன்னைக்கு காலையில 6 மணிக்கு தேவிக்கு நினைவு திரும்பிச்சு. 25 வருஷம் கடந்துடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பேசுனாங்களா? இல்ல. அப்ப எதை வச்சு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொல்றீங்க? அதுக்காகத்தானுமா நாங்க டாக்டர் பிடிச்சிருக்கோம். நாங்க தேவிய பாக்க முடியுமா? நிச்சயமா. நினைவு திரும்பி இருக்கு. வாழ வேண்டிய வயசெல்லாம் கோமாலேயே கழிஞ்சிருச்சு. இனிமே அந்த நினைவு திரும்பி என்ன பிரயோஜனம்? அவங்க என் கூட படிச்சவங்க. இங்க காலேஜ் பீரியட்ல தான் கோமாவுல போனாங்க. ஹலோ, பாஷா பேசுறேன். பாஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டிவில நியூஸ் பாத்தியா? பாத்தேன்டா. தேவிய பார்த்த உடனே அப்செட் ஆயிட்டேன். நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வா. சரி. ஹலோ சார், திருச்சி கலெக்டர் மணிவண்ணன் பேசுறாரு. மணி, பார்த்தேன். சந்திரன் கால் பண்ணனா? சந்திரனை கிளம்பி சென்னைக்கு வர சொல்லிட்டேன். நான் எல்லாருக்கிட்டயும் பேசிட்டு ப்ரோக்ராம் என்னன்னு சொல்றேன். நீ லீவுக்கு அப்ளை பண்ணிடு. ஓகேடா. குட் ஈவினிங் சார். இந்தாங்க டிக்கெட். ட்ரெயின் 40 நிமிஷம் லேட். சந்திரன், உங்க ஃப்ரெண்டு தேவிய ஊர்ல பார்த்ததும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு உடனே கால் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஓகே. ஏ ரகுமன் மியூசிக் தான் சூப்பர் ரா. எனக்கு இவன் தாண்டா ரொம்ப பிடிக்கும். ஹரிஸ் தாண்டா சூப்பர். இருக்கு
ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்து பெருசு, நட்பு தான் கிடைச்சவன் எவனோ கோல்பதினா. ஒரு நிமிஷம். என்ன? நீ கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கு நான் வழி சொல்லவா? என்ன வழி? தினமும் ஒரு கட்டு புல்லு சாப்பிடு, கண் நல்லா தெரியும். எப்படி சொல்ற? புல்லு சாப்பிடுற மாதிரி கண்ணாடியா போட்டுருக்கு? சரு, என்ன ஆளு பிரசவ ஆஸ்பத்திரி வழியா நின்னு துடிக்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஏய் சும்மா ரெடி. சரு, நான் கேக்குறேன், என்ன சந்திரன், ஏதாவது பிரச்சனையா? உங்க வேலைய பாத்துட்டு போறீங்களா? நம்ம கூட படிக்கிறவன் டென்ஷன்ல இருக்கானே, என்ன கேட்டோம்? யார் சொன்னா நான் டென்ஷன்ல இருக்கானே? இதோ இவ சொன்னா. ஏய் நான் இல்ல. நான் சொல்றேன், செமஸ்டர் ஃபீஸ் கட்ட கொடுத்த காசுல இளையராஜா கேசட் வாங்கிட்டான். மணி பணம் தரேன்னு சொல்லிருக்கான், அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட இருக்க நவீன தரவா? ஒண்ணு வேணாம். பிரஸ்டீஜ் பாக்குறாருடி. மணி, ஏன்டா இவ்வளவு லேட்? மணி, ஃபீஸ் கட்டணும், காசு குடுறா. ஏய் பாடி. ஏன் பிரச்சனை கொஞ்சம் பாடுறா. மணி, ஃபீஸ் கட்டணும், காசு குடுறா. டே மணி, 16 வயது நிலை சப்பானி மாதிரி ஆயிட்டா, சந்தைக்கு போகணும், காசு குடுன்னு கேக்குறான். சீக்கிரம் காசு குடு. Various wars were fought between the India and English East India Company. The war with Bengal was started with the Battle of Plassey and ended with the Battle of Buxar. The Governor of Bengal was raised to the position of the Governor General, helped by the Council of Four Members, and any decision would require a majority Chandra, vote. Pa, fees kattitiya? Kattita. Rasi da engitta kattitane. Patta cassette vaangniyaame? Huh? Ilayaraja pada cassette vaangniya? கேசட் கடைக்காரரே சொன்னார். இல்ல, ஃப்ரெண்ட் தான் வாங்கிட்டு சொன்னா. போய் சொல்லாத. ஏங்க, நம்ம சந்திரனா காலேஜ் காம்படிஷன்ல பாட செலக்ட் பண்ணிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கூட்டமே பாடுது பிச்சை எடுக்கிறதுக்காக. அவனை ஒழுங்கா படிச்சு ஏதாவது நல்ல வேலைக்கு போற வழியை பார்க்க சொல்லு. நம்ம குடும்பம் ஒண்ணு சங்கீத குடும்பம் கிடையாது. டேய், நான் கேட்டது குண்டே சொல்லு, கேசட் வாங்கினே இல்லையா? இல்லப்பா, வாங்கல. என்னடா இதெல்லாம்? பொய் சொல்லாத எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் இடிய. வளர்ந்துட்டோங்க திமுறா, இப்ப தாண்ட உனக்கு மீசம் முளைச்சிருக்கு, எனக்கு நரைச்சிருக்கு. ஏன் அனுபவத்தை வச்சுதான் உன் வாழ்க்கை அமையணும்? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆறீங்க? உங்களுக்கு பிபி வேற இருக்கு. எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண வேண்டாம் சொல்லு. அவன் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் தான் பாக்கணும். பிரமாதம், பிரமாதம். சரு, நீ பாடு. தேவி, ஃபங்க்ஷனுக்கு என்ன பாட்டு பாடலாம்? எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு? அப்போ சிட்டுக்குருவி. இல்ல, நீ இளையராஜா பாட்டு பாடு. சரு, எம்எஸ்வி தான் பெஸ்ட், நீ அவர் பாட்டு பாடு. சரோ, இளையராஜா தான் பெஸ்ட், நீ அவர் பாட்டு பாடு. யார் பாட்டையாவது பாடுங்க, ஆனா நம்ம காலேஜுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணும். சரு, நீ இளையராஜா பாட்டை பாடாத. எங்க விஷயத்துல நீ ஏன் தலையிடுறா? தேவி அடிச்ச அவட்ட போய் மனுவி கேக்குறா. அதெல்லாம் கேட்க முடியாது. சண்டையை மூட்டிட்டு அவளுக்கு எல்லாம் போயிட்டாளுங்க. விடுறா, முதல்ல உட்கார்றான். டேய்,
அவன எதுக்குடா அடிச்ச? தேவையில்லாத சண்டடா. சந்திரா, நீ பண்ணதும் தப்புதான். தயா இருடா. டே சந்திரா, சாரிடா. தேவி நீ அடிச்சதுனால. டேய் போடா. டேய் நில்றா, போடா நில்றா. நான் வீட்டுக்கு போய் சரி பண்றேன்டா. முதல்ல அத செய். இருக்கு, தேவி அடிச்ச. இளையராஜா பத்தி தப்பா பேசினா அடிச்சேன். எதுக்கு சண்டை எல்லாம் போடுற? நான் ஒன்னு போடல. அம்மா, காம்படிஷன்ல நீ என்ன பாட்டு பாட போற? நான் பாடுறதாவே இல்ல, நீ பாடி பிரைஸ் வாங்க. இந்தாமா இத கொண்டு உள்ள வை. நீ எப்ப வந்த? இப்பதான் சார். சார், எப்படியாவது இளையராஜா மியூசிக்ல ஒரு பாட்டு பாடணும். நீ முதல்ல ஒழுங்கா பாட கத்துக்க. சந்திரா, சந்திரா நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. ஏண்டா வண்டி என்ன சொன்னேன்? பாடத்துல சின்ன சந்தேகம், சந்திரனை கேட்டு வந்துடுறேன். பாடத்துல உனக்கு சந்தேகம், அதை நீ என்ன நம்ப சொல்ற? அப்ப நான் ஏமாத்திரமாக ஒரு நாள் உருப்பட்டதே கிடையாது. அவன் சந்தேகப்படுறப்ப நிம்மதி வாழ மாட்டான். எனக்குன்னு வந்து சேர்ந்துச்சு பாரு. டேய் சந்திரா, என்னடா நீ தேவி அடிச்சல? அந்த விஷயம் உங்க மாமனுக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை தேடிட்டு இருக்கானு. தேவிய தொட்ட கைய வாங்கி போன எதிர்பார்க்கவே இல்லை. பசங்க ரொம்ப வேகமா ஓடுறாங்க. நீங்க போங்க, அண்ணன் கேட்டாருன்னா அருவமாத்த பிறகு சொல்லுங்க. மூச்சு வாங்குறே. டேய் நீங்கதான் இருக்க. உன்னை காலேஜில் அடிச்சானே, அவன் கையெடுக்க தான் இங்க வந்திருக்கான். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை ஒன்னும் பண்ணாதீங்க. தேவி, அவனை என்ன பண்ணு சொல்லு, வெட்டவா குத்தவா? நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா? கேப்பேன், ஆனா சரிதான் வேணாம்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். சந்திரனை ஒன்னும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. இப்பயே அழுற, உன் கூட படிக்கிறவன் சொல்லுவே, உன்னை தொடர உரிமை இந்த பாண்டியன் மட்டும்தான் இருக்கு. டேய் வாங்கடா. மாமி. என்னடி அப்பா சாயங்காலம் வெளியில போறாரா? சந்திரனை இப்பவே பாட்டு கிளாஸ்க்கு வர சொன்னாரு. மெதுவா பேசுறி, அவன் பாட்டு கத்துக்கிறது அவங்க அப்பாவுக்கே தெரியாது. உங்க பையன் எஸ்பிபி மாதிரி பெரிய அளவு வருவான், அப்ப மாமா என்ன பண்ணுவாரு? நீ சொல்ற மாதிரி என் பையன் ஆயிட்டானா, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். உங்க ரெண்டு பேர் கல்யாணத்திலயும் நல்லா மழை பெய்ய போதுன்னு முத்தமிழே, முத்தமிழே நீ வருவாயா? முத்தைதழ் முடியும் வரை உன்னை தருவாயா? நான் உன்னை சந்தித்தேன் அந்த கணமே, முத்தமிழே, முத்தமிழே நீ வருவாயா?
அருகினில் இருக்க முதல் கனி அதை மெல்ல ருசிக்க சங்கீதம் இல்லா சத்தங்களோடு சரசமும் இரவினில் நடக்க இவளை தருகிறாள் தினம் சுகமாய் தோற்கிறாள் முத்தமிழே முத்தமிழே நான் வருவேனே முத்தைகள் முடியும் வரை என்னை தருவேனே நான் உன்னை சந்தித்தேன் அழ அந்த கணமே நான் என்னை சந்தித்தேன் காற்றே கொஞ்சம் நில்லு காதல் உலகம் செல்லு இரு காதல் நெஞ்சின் கதையை சொல்லு முத்தமிழே முத்தமிழே நீ வருவாயா டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருட கல்லூரி ஆண்டு விழாவை சிறப்பா நடத்தலாம்னு கல்லூரி நிர்வாகம் முடிவு பண்ணிருக்கு அந்த விழா சிறப்பா நடத்துற பொறுப்ப நமது கல்லூரி சேர்மன் ரமாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது திவ்யா என்னது இது கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்துருவேன் அம்மா லவ் பண்ணல ஒன்னதா லவ் பண்றேன் செருப்போட அடிப்பேன் இந்த செருப்படி உனக்கு தேவையாடா பத்து ரோஜா பூ பறிச்சா ஒரு முள்ளு குத்ததான் செய்யும் பத்து முழுங்க ரூட்டு போட்டா ஒரு செருப்படி வாங்கிதான் ஆகணும் அப்பப்ப வரும் இந்த விழா ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து கொண்டாடுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது இதில் சிறப்பான இசை கச்சேரி யாரோட இசை கச்சேரின்னு தெரியுமா மியூசிக் டைரக்டர் இளையராஜா நான் ரமாவோட கிளாஸ்மேட் அவங்கள பாக்கணும் ரமா ஏ சந்திரு நான் இளையராஜா கச்சேரியில ஒரு பாட்டு பாடணும் அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும் ஏற்கனவே உன்ன பாட வைக்கணும்னு ஒருத்தர் சொல்லியாச்சு யாரு உனக்காக என் உயிரையே எடுத்துட்டா தேங்க்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்றேன் காலேஜ் பேரு காப்பாத்து நிச்சயமா சந்திரன் பாத்துட்டு வந்துடலாமா நம்ம போயிட்டு வரதுக்குள்ள கச்சேரியே முடிஞ்சிடும் டேய் நான் கார்ல தான் வந்திருக்கேன் வாங்க போய் பாத்துட்டு வந்துடும் சரிடா வா நாங்க சந்திரனோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு பூட்டி இருக்கு அவங்க சந்திரனோட அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு ஹாஸ்பிடல் கூட்டி போயிருக்காங்க ரமா 10 பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரனை பாட கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க ரெடியா இருக்க சொல்லு ரமா சந்திரன் இன்னும் வரலையே டேய் என்னடாச்சு அவனுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்ச பிறகு பாடட்டும் ஆடட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்பா நான் போனும்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் போனும் டேய் உனக்கு அப்பா முக்கியமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா நான் போறேன்ப்பா எனக்கு பாட கட்டிட்டு பாட போடா அப்புறம் எனக்கு வந்து ஒப்பாரி பாடுறா ஒப்பாரி போ அப்பா ஹார்ட் அட்டாக் டேய் டாக்டர் என்ன சொன்னாரு டேய் சொல்றா டாக்டர் என்ன சொன்னாரு கரெக்ட் டைம்ல வந்தனால காப்பாத்த முடிஞ்சதுன்னு சொன்னாங்களா இப்பொழுது உங்கள் கல்லூரியில் படிக்கும் ஒருவர் பாட போகிறார் சரோ நீ போய் பாடு சந்திரன் அவன் தான் வரலையே அவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல போ சரோ போ நினைப்பாங்க ஆனா எனக்கு சாவே மகனால் வருதுன்னா
நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் சார். எமோஷன் ஆகாதீங்க. அம்மா நான் காலேஜ் போறேன் நித்துறேன், என்னதா வேலையில சேர்த்துட்டு சொல்லு. உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, ஆனா அது உங்ககிட்ட காட்டதாண்டா தெரியல. வேணே இத வரேங்க. எனக்கு என்னமோ நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும் நினைக்கிறேன். நினைக்கிறதெல்லாம் நடக்காது எனக்கு தெரியும். வாங்க சார். வணக்கம். உட்காருங்க. உங்களை ஹாஸ்பிட்டலே வந்து பார்க்க முடியாம போச்சு, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. இவர் எங்க சீஃப் ஆபீசர் மிஸ்டர் வைத்தியநாதன். ஃபேமிலி வணக்கம். உங்க ஹெல்த் கண்டிஷனை வச்சு உங்க பையனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்த வருஷம் கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே ரயில்வேல வேலைக்கு சேர்ந்துடலாம். அவரும் உங்களை மாதிரியே டிடி ஆயிடுவாரு. என்ன சந்திரன் நீ என்ன சொல்ற? அப்பா ஆசைப்பட்டபடியே வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். தப்பா எடுத்துக்கலாம், நான் சொல்றேன். சொல்லுங்க சார். என் பொண்ண உங்க பையனுக்கு கட்டி கொடுக்க ஆசைப்படுறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ என் பையனுக்கு எதுவுமே பண்ணாம போறமோ நினைச்சு பயந்து, அதே அட்டாக்கால என் பையனுடைய லைஃப் செட்டில் ஆகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். சரோ இதுல இளையராஜா கேசட்டுங்கெல்லாம் இருக்கு, இனிமே உனக்கு இது யூஸ் ஆகும். என்னமோ சொன்ன, நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும்னு. நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரோ நான் உனக்கு கேட்கவா? கேளு. நீ என்ன லவ் பண்ணியா? இல்ல. சந்திர இந்த கேசட் நான் கையில் போட்டு தெரியல. திருச்சிக்கு மணிக்கிட்ட போறோம், ஒத்து வரல, அதனால ரெண்டு வண்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு வண்டி அங்க இருக்கு. சரோஜா வீட்டுல சன் டிவி ஷூட்ல இருக்காங்க, நீ கிளம்பி அங்க போயிடு. நான் ரேவதியை கூட்டிட்டு வந்துடுறேன். ரேவதி எப்படா இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்தா என்னடா இது? பசங்களுக்கு. எதுக்குடா? சிக்கடா. தேங்க்ஸ்டா. ம் பாஷா, ஆ உன் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறேன், அதை பாரு. சரிடா. ம் பாஷா என்னடா பிரச்சனை? நம்ம காலேஜ் சயின்ஸ் குரூப்ல ரேவதினு ஒரு பொண்ணு சேர்ந்தா இல்ல? ஆமா. அவளை பார்க்க போயிருந்தேன், அந்த ஏரியா பசங்க இங்கேயே வந்து என்ன பிடிச்சி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டேன், அவள் ஆளுங்களை சேர்த்து துரத்த ஆரம்பிச்சிட்டான், எஸ்கேப் ஆயிட்டேன். தப்பு பண்ணிட்டியா பாஷா? தைரியமா நீ உதவி வாங்கிருக்கணும். பழுதாக போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. எல்லா ஏரியாலையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கு காரணம் எல்லா ஏரியாலும் உதவி வாங்கிருக்கேன். ஏய் உதவ வாங்கிட்டு பெருமை வேற. பாஷா எந்த ஏரியாடா அந்த பொண்ணு? பசுமலை. அந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லையே. நாளைக்கு காட்டுறேன். என்னதான் பொண்ணு கதரா இருந்தாலும் அவங்க நிழல் கருப்பு தான், அது கதராகாது. அப்ப அப்ப வரும்.
அவ வீடு தேடி போனதுக்கே உன வீடு கட்டி அடிக்க வந்துட்டானுங்க. உனக்கும் அப்பப்ப வருது. அவளை பார்க்க போனா அந்த ஏரியா பசங்க பிரச்சனை பண்ணுவாங்கடா. அந்த ஏரியால பஞ்சாயத்து பண்ற பெருசு எனக்கு தெரியும். அவரை போய் பார்க்கலாம். அவங்க ஏரியால இருக்கிற பசங்க எங்க ஏரியால இருக்கிற பொண்ணுங்களை லவ் பண்ணும்போது நாங்க எதுவும் செஞ்சது இல்லைங்க. பாஷா அவங்க ஏரியால உள்ள பொண்ணை லவ் பண்றான், பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. இனிமே எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ணன் வாக்கு கொடுத்துட்டு நீ ரெண்டு குரூப் சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுனே. அந்த அளவு ஒரு குத்துக்கு சொல்லுங்க. டூ பை டூ பிளவுஸ். ஒரு நிமிஷம்,
என்னடி பாஷா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த கடைக்குள்ளேயே வந்துட்டா, என்ன வாங்க போறான்னு பாப்போம். போ சொல்லிட்டு வா போ. சரிண்ணே. ஏய் நம்ம அண்ணி வாங்குறதுக்கும் காசு வாங்க கூடாது உள்ள அண்ணன் விட்டு கணப்பு. மீறி காசு வாங்கினா குடும்பத்தோட கடை விட்டுதான், புரியுதா? அண்ணி வரட்டா, அண்ணன் ஒரு வாட்டி பாருங்க. என்னண்ணே கடைக்காரங்க கிட்ட பேசிட்டு வர சொன்னேன், என் பொண்டாடி கிட்ட பேச சொன்னா? மன்னிச்சிருண்ணே, இனிமே அண்ணி விஷயத்துல நான் ஊமனே. என்னடா புலி தூங்கும் போது நீ எழுப்பினாலும், நீ தூங்கும் போது புலி எழுப்பினாலும் அப்போ உனக்கு தான்டா போலீஸ்காரன் பொண்ணு, பாத்துக்கோ. ரேவதியோட அப்பாவை கவர் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாடா? உங்க அப்பாவை பக்கம் வந்திருக்கேன். எதுக்கு? ப்ளீஸ் கூப்பிடு அப்பா. யாருமா அது? நான் சொல்றேன் சார், என் பேர் பாஷா, நான் உங்க பொண்ணு ரேவதி கூட படிக்கிறேன். நீங்க போலீஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், என் அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அம்மா அக்கா குடும்பத்தோட ஊர்ல இருக்காங்க, எனக்கு போலீஸ்ல சேரணும்னு ஆசை. உனக்கு என்னென்ன தெரியும்? நல்லா சமைப்பேன் சார், அதுலயும் பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணுவேன். நான் போலீஸ்ல ஸ்போர்ட்டி ஆகணும் சார், நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன், ஒரு நல்ல போலீஸ்காருக்கு அடையாளம் நீங்க தான் சொன்னாங்க. உங்களை என் குருவா ஏத்துக்கிட்டேன் சார், உங்க மூலமா போலீஸ்ல சேர ஆசைப்படுறேன் சார். எந்திரியா சார், நீங்க என்ன போலீஸ்ல சேர்த்து விடுவேன்னு சொல்லுங்க சார். முதல்ல எந்திரியா, எந்திரே. உன் பேர் என்ன சொன்ன? பாஷா சார. இந்த பார் பாஷா, போலீஸ் வேலை ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டதானே சார், ஆசைப்பட்டது கிடைக்கும். போலீஸ்ல சேர்றதுக்கு சில தகுதிகள் வேணும், அதை நான் உனக்கு கத்துத்தரேன். நீ போலீஸ்காரன் ஆகுறது உன் கையில தான் இருக்கு. நீங்க எனக்கு வாத்தியாரா கிடைச்சதால நிச்சயமா நான் பாஸ் ஆயிடுவேன் சார். நாளையில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம், காலையில 5 மணிக்கு வந்துரு சார். எத்தனை மணிக்கு சார்? விடிய காலம் 5 மணிக்கு. டேய் பாஷா, 11 மணி ஆகுது, எந்திரா பாஷா. என்ன 5 மணிக்கு எந்திரிக்க யோசிக்கிறியா? இல்ல சார், நான் தினம் காலையில 4 மணிக்கே எந்திரிச்சிருவேன். அப்ப 4 மணிக்கே வந்துரு, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. இவனுங்க எங்க
என்ன படிப்போ என்ன குரலோ. அப்புறம் பாஷா, நாளைக்கு 100 குடம் தண்ணி எடுக்கணும், கிளம்பு. இன்னைக்கு 100 குடத்தை 42:39 முடிச்சிருக்க. நாளைக்கு இதை 30 முடிக்கணும். அப்புறம் நாளைக்கு 3 வந்துரு. 3 எஸ் 3:00. இங்கே படுத்துக்கவா சார்? நாட் அலவுடு. வருது சார். போதும், கால கீழ இறக்கு. மயக்கம் வராம இருக்கிறதுக்கு இனிமே நீ சோறு சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடணும். சார், என்னால சோறு சாப்பிடாம இருக்க முடியாது. போலீஸ் வேலையா சோறா, நீயே முடிவு பண்ணிக்க. டார்ச்சர். டிஃபன் ரெடி பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேன்பா. அவனுக்கு எதுவும் கொடுத்துறாத. ரேவதி, நான் உனக்காக தான் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறேன். அது எங்க அப்பாவுக்கு தெரியணும், தெரிஞ்சு அவர் ஓகே சொல்லணும். மாத்திரை போடு, வலி போயிடும். பாஷா, லவ்ங்கிறது பணம் வர மாதிரி, ஏன்னா நுங்கு விழுந்தா சங்கு அப்பப்போ வரும். உனக்கு வலி போச்சா இல்லையா? இல்லடா. இவன் புடிச்சா எப்படிரா போகும்? ஆனா இந்நேரம் ஆள் வந்து புடிச்சிருந்தா வலி பறந்து போயிருக்கா. கரெக்டா, நல்லா வாயில வருது. வேணாம் பாஷா, நாளைக்கு ரேவதிக்கு கட்டடி, புதுப்படம் ரிலீஸ், நாம எல்லாரும் போறோம். ஐயோ, நாளைக்கா? முடியாது, நாளைக்கு ரேவதியோட பர்த்டே. பிரியாணி நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். நீ அப்புறம் ஆட்டைய படுத்து, ஆட்டை பலி கொடுக்க போற. காதல் ஒருத்தனை என்னெல்லாம் பண்ணது பார். நாளைக்கு படம் வேணாம், பாஷா செய்யற பிரியாணி சாப்பிட எல்லாரும் போவோம். உங்க கூட படிக்கிற வந்து இன்னைக்கு பிரியாணி பண்றான். பிரியாணினா இவ்வளவு சந்தோஷமா? ரேவதி, எங்க அப்பா அடுத்த வாரம் கட்சியாளங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொன்னாரு. பாஷாவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நான் செஞ்ச பிரியாணிய நீதான் முதல்ல டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லணும். ரேவதி, டிஃபன் கேரியில கொஞ்சம் பிரியாணி கட்டுமா? நானும் பாஷா ஒரு இடத்துக்கு போனோம். ஓகே சரிப்பா. பாஷா, இதுல புது துணி இருக்கு, போட்டு வா. போட்டு வா. ஓப்பா, எல்லாம் வச்சிட்டியாமா? ஓ,
புது மாப்பிள மாதிரி நல்லா தயா இருக்க. உக்காரு. நான் ஓட்டுறேன் சார். நான் ஓட்டுறேன். உக்காரியா சார்? நான் உக்காரியா? சரி சார். வரமா. பாஷா சாப்பாடு தலைவாரிக்க சார். கமிஷனரை பார்க்க போறோம், தலைவாரிக்க. சரி சார். பொண்ணோட பிறந்த நாள் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு சார். போடுப்பா. பையன் யாருன்னு சொல்லல? பேரு பாஷா. ஏய் மட்டன் எடுத்து போடு. பையன் யாருன்னு சொல்லுப்பா. முதல்ல சாப்பிடுங்க சார். பிரியாணி ரொம்ப பிரமாதம். பிரியாணி அவன் தான் சார் பண்ண. இப்போவாது பையன் யாருன்னு சொல்லுப்பா. இவன் என் பையன் சார். பையனா? ஆமா சார். கணேசனுக்கு பாஷான்ற பையனா? உனக்கு ஒரு பொண்ணு தானையா? பையன் எப்படி? ஒருவேளை வேற ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இந்த பையன் போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்தான். சின்ன வயசுலயே அப்பா இழந்துட்டான். என் பொண்ணு பெத்து போட்டு என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா. சின்ன வயசுலயே அவளும் தாய்ப்பாசம் இல்லாம வளர்ந்துட்டான். நான் என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் ஒரு அம்மாவோட பாசத்தை என்னால கொடுக்க முடியல சார். பாஷாவும் அப்பாவோட பாசம் இல்லாம வளர்ந்துட்டான். அதோட வலி வேதனை எனக்கு தெரியும் சார். பிள்ளைகளுக்கு பாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டியது ஒரு அம்மாவோட கடமை. எதிர்கால வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு அப்பாவோட கடமை சார். நான் பாஷாவுக்கு ஒரு அப்பாவை இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நான் செத்த அவன் தான் சார் கொல்லி வைக்கணும் சார். இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை சார். என் பையனுக்கு போலீஸ்ல ஒரு வேலை வேணும் சார். பிளீஸ் சார், என் பையனை போலீஸ் ஆக்கி பார்க்கணும். அதுக்கு நீங்க தான் சார் ஏற்பாடு பண்ணி தரணும். நிச்சயமா பண்ணி தரையா. எழுந்துரு. நாம என்ன போய் ரேவதி அப்பா கிட்ட பேசி பார்க்கலாமா? இவன் காதலிக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான்டா. அவங்க அப்பா செத்துருவாரா? அப்ப இவன் என்ன ஆவான்? டேய், யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாஷா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன்டா. மறக்கிற சக்தியை கடவுள் நமக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காரா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, பாஷாவை எங்க அப்பா தான் சொந்த பையன் மாதிரி பாக்குறாரு. நான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கவா? வேண்டாம், எங்க அப்பாவோட ஆசைய நான் கெடுக்க விரும்பல. பாஷா வந்திருக்கான். நாங்க போனா அழுதுருவேன். என்னன்னு நீயே கேளு. அவன் உன்கிட்டதான் பேச வந்திருக்கான். போடி போ. இந்த பையில இருக்கிறதெல்லாம் உன்னொடுத்துதான். ரேவதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு புது உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. என்ன உறவு முறைதான் மாறி போச்சு. நான் நிச்சயமா கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருப்பேன். ஹாய் அங்கிள். ஹாய் விஜய். ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? ஆமா அங்கிள். ஓகே விஜய், பாத்து போயிட்டு. வாங்க பாஷா. உங்க தங்கச்சி தான் சுகர் மாத்திரையை ஒழுங்கா சாப்பிடறதே இல்ல. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா? பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஊரெல்லாம் உங்க கூட படிச்ச தேவிய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதான் எல்லாரும் பார்க்க போறோம். ரேவதி சொன்னா. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க, நான் போன உடனே போன் பண்றேன். நான் வரேன். அப்பா எங்க? வாயா, உங்க ஃப்ரெண்டு தேவிய டிவியில பார்த்து ரொம்ப பரிதாபமா இருந்துச்சியா? 25 வருஷமா நினைவில்லாம படுக்கையில. என்ன வாழ்க்கையா? பழசை நினைச்ச அழுகதே வரும். நாளைக்கு நடக்க போற நினைச்சோம்னா பயந்தே வரும். அதனால வாழ்ற நேரத்துல சந்தோஷமா வாழணும்னு சொல்லுவாங்க. இனிமே அந்த பொண்ணு அப்படித்தான் வாழணும்.
நேரத்தில் நீங்க போய் அந்த பொண்ணை பாருங்க. அப்பதான் அந்த பொண்ணு மனசுல தெம்பு வரும். ஆமாப்பா. அப்பா வேலைக்காரமா தினம் சமைச்சு வச்சிரும். அப்புறம் முதல்ல நீ போய் பாருமா. நீ எத்தனை நாள் பழிய போட்டிருக்க? ஒரு வாரம். கேட்கணும்னு நினைச்சேன் சந்திரன். இங்க நீங்க எப்படி பாடகி ஆனீங்கன்னு சொல்லுங்க. நான் பாடகி ஆனதே ஒரு விபத்து தான். என் காலேஜ்ல நடந்த ஃபங்க்ஷன்ல இளையராஜ சாரோட கச்சேரி நடந்தது. அதுல பாட வேண்டிய சந்திரன்ற ஒருத்தரால அங்க வர முடியல. அதனாலதான் நான் பாடினேன். அதை கேட்டுதான் இளையராஜ சார் எனக்கு சினிமால பாட வாய்ப்பு கொடுத்தாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்டர்வியூ. போயிட்டு வரேன் மேம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அநியாயத்துக்கு முடி கொட்டிடுச்சு. தண்ணி சரியில்ல. ஓ, பசங்க என்ன பண்றாங்க? பெரியவன் பேர் இளையராஜா, டிகிரி முடிச்சிட்டான். சின்னமா பிளஸ் டூ படிச்சிட்டு இருக்கா. உங்க பசங்க? ஒரே பொண்ணு, பேரு சாதனா. மியூசிக்ல டிகிரி முடிச்சிட்டு ஏஆர் ரஹ்மான் மூலமா பெரிய சிங்கர் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம இப்ப பாபுவோட கிளினிக் போனும். போலாம். இந்த மருந்தை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். டாக்டர், இந்த மருந்தை சாப்பிட்டா என் வைஃபோட சந்தோஷமா இருக்க முடியுமா? பகல்ல இந்த மாத்திரை போடுங்க. ராத்திரி டாக்டர்? மாத்திரைய போடாதீங்க. ஓகே டாக்டர். சார். ஆ சீனு, ஒரு வாரத்துக்கு கிளினிக்கை டாக்டர் பர்னி பாத்துப்பாரு. நான் வர ப்ரோக்ராம போன்ல சொல்றேன். தேவி பாக்க ஊருக்கு போறீங்களா சார்? தேவி மட்டும் இல்ல, என் செட்ல எல்லாரையும் பார்க்க போறேன். வீட்டுக்கு ஓனர் சொல்ல வந்த இது எப்படி இருக்கு? டேய், மல்லிப்பூ வாசனை மூக்க தொலைக்குதுடா. சிங்கப்பூர்ல இருந்து வாங்கின அந்த மல்லிகைப்பூ சென்ட்டை சட்டையில போட்டிருக்கேன். இது எப்படி இருக்கு? இவங்க கூட எல்லாம் பழக்கமே வச்சுக்காத. அண்ணா காலேஜ் இறங்க. போயிட்டு வரேன். சரி பாபு. ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்தாச்சு. இந்த எக்ஸாம கண்டுபிடிச்சது யாரா? தெரியலையே. ஏண்டா? அவ மட்டும் எங்க செத்தண்டா. அவன் யாரு சார் கடைசி? வேற யாரு? எப்பவும் போல பழனிதான். நீ எல்லாம் எதுக்கு காலேஜுக்கு வர? டாவடிக்கு சார். எப்படா பாஸ் பண்ண போற நீ? விட்டடிக்கு விட்டா பாஸ் பண்ண போறேன். இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எப்படி செட்டில் ஆவ? நீ வசதியா மாமனா கிடைச்சா செட்டில் ஆயிடுவேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அட்வைஸ் போதும், சிட் டவுன் சொல்லுன்னு அர்த்தம். சிட் டவுன். தேங்க்யூ சார். பாபு தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் சார். அவன் வீட்டுல ஒரு டீச்சர் வச்சிருக்கான், அவங்க நல்லா கத்து கொடுக்குறாங்க. இல்ல சார், அவன் கிண்டல் பண்றான். டேய், எதுக்குடா அப்செட் ஆகுற? மாயனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க டீச்சர்லடா.
பாபு காலேஜ் முடிச்சு வந்துட்டியா? தாத்தா வாடகை வாங்கிட்டு சொன்னாரு. ஓ, அப்பாவும் சித்தியும் வெளில போயிருக்காங்க, வந்ததும் வாங்கி கொடுத்துறேன். அப்புறம் காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். ஓ, கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ படிச்சு பெரிய ஆளா வரணும் பாபு. நீ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன சர்ப்ரைஸ்? ராத்திரி மொட்டை மாடியில படிச்சிட்டு இருப்பல, நான் வரேன். என்ன சர்ப்ரைஸ்னு சொன்னா நல்லா இருக்கும்ல? சஸ்பென்ஸ். எஸ், ஐயோ நல்லா இருக்கும். நினைச்ச மாதிரியே சித்ரா எனக்கு கிஸ் பண்ணும். பாபு, கண்ண மூடு. கண்ண தர. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஆனா நான் வேற ஏதோ குடுப்பீங்கன்னு நினைச்சேன். நான் சேர்த்து வச்ச காசுல உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். இதான் வாங்க முடிஞ்சது. சித்ரா, என்னப்பா? இங்க வாமா. இந்தாமா, நானும் ஜித்தியும் மாடியிலேயே படுத்துக்கிறோம், நீ கீழே போய் பூட்டிட்டு படுத்துக்கமா. கொஞ்ச நேரம் பாபாவோட பேசிட்டு போறேன்ப்பா. சரி. பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது, கழுவி வச்சுட்டு தான் படுப்பேன் சித்தி. ஓ, மார்னிங் சார். மார்னிங். லெட்டர் ரைட்டிங் எது கத்து கொடுங்க சார். அட, நீ எல்லாம் கத்து கொடுன்னு ஆசைப்பட ஆரம்பிச்சுட்ட, ஆச்சரியமா இருக்கு. லவ் லெட்டர் எப்படி எதுன்னு கத்து கொடுங்க சார். உருப்பட மாட்டா நீ, உருப்படவே மாட்டேன். தேங்க்யூ சார். எழுதிட்டே உங்க காலேஜ்ல இளையராஜா கச்சேரியாமே, என்ன கூட்டிட்டு போக பிடிக்கலன்னா சொல்லிடு. இல்ல இல்ல, நான் கூட்டிட்டு போய். யாரு அது பாபு பக்கத்துல? அவங்க வீட்டு மேல குடியிருக்காங்கடா. ஏ, மூணு வடை தான் இருக்கு, இன்னொரு வடை சொல்றாங்க. பாபு, உன் வீட்டுல இருக்க கிளிக்கு நீ கூடு கட்டுறியா? இல்ல, உன் கூட கச்சேரிக்கு வந்தாலும் அவன் அடிக்கடி என்னதான் பாத்துட்டே இருந்தான். பொய் சொல்லாதரா. பொய்ய உண்மையாக்குறதான் மாய. இத மடக்கிறது எவ்வளவு ஈஸியோ இதே மாதிரி அவளையும் ஒரு நாள் மடக்குவேன். முன்னாடி ஜோடிய வந்து கேட்டவா? என்ன வெட்டு, என்ன வெட்டு? பாபு, என்னடாச்சு? அவ என்னடா சொன்னா? சொல்றா, என்னடா பண்ணா? டேய் சொல்றா. அவங்க
என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. உனக்கு எதுக்கு அவங்க மேல லவ் வந்துச்சு? அவங்க ரொம்ப அழகு, அவங்கள எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். டேய் பேசாம இவனை மாயனை விட்டு அடிக்கவே விட்டுருக்கலாம்டா பாபு. எனக்கு என்னமோ நீ அவங்கள செக்ஸுக்காக தான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். டேய் காதல் வேற காமம் வேறடா, உனக்கேத்த பொண்ணா பார்த்து லவ் பண்ணடா. இதோ பாருங்க, நீங்க என் மனசை கெடுக்க பாக்குறீங்க. நான் சித்ராவை காதலிக்கிறேன், யாரு சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன். இனிமே நீங்க என்கிட்ட இதை பத்தி பேசினா உங்ககிட்ட பேசுறதை நிறுத்திடுவேன். நீ கண்டிப்பா என் லவ் லெட்டர் அவங்க கிட்ட கொடுக்க போற, சக்சஸ் பண்ணிட்டு உங்க முன்னாடி வரேன். போ, இந்த இடமாவது அமையணும்னு மனசுல சாமியை வேண்டிக்கிட்டு போ. இப்படியே தலை குளிந்தா இப்படி மாப்பிள்ளை கூடமா? என் பையன் மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். வாழவே பிடிக்கல, நானும் உங்ககிட்டயே வந்துடுறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா? நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த மாப்பிள்ள உங்களுக்கு நல்லா இல்ல, நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. எனக்கும் பிடிக்கல. அப்ப முடியாதுன்னு சொல்லுங்க. அவங்க கடமையை முடிக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை முடிக்கணும் பாக்குறேன். அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எனக்கு தெரியல பாபு, ஒரு வழிதான் இருக்கு. என்ன பாபு, நீ படிச்ச பெரிய ஆளா? அதெல்லாம் ஒருவே, நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் உன்ன விட பாய்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்களை லவ் பண்றேன். இல்ல பாபு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் செத்துருவேன். ஐயோ, அப்படிலாம் பேசாத பாபு, நீ பெரிய டாக்டரா வரணும். உனக்கு ஏத்த பொண்ண கல்யாணம் பண்ண நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது நடக்காது பாபு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு நீங்க வேணும். ஐயோ ஐயோ, உன் மனசுல தப்பான என்ன வர மாதிரி படிக்கிட்டேனா? வேணாம் பாபு, நீ ஆசைப்படுறது நிச்சயம் நடக்காது. இல்ல நடக்கும், நான் உங்களை உண்மையா லவ் பண்றேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு பாபு, நீ என்ன மறந்தே ஆகணும். முடியாது, எனக்கு நீங்க வேணும். பருக வேண்டும் சிறு இடையில் நகம் வரைய வேண்டும்
பதில் தேட மெல்லவே மெல்லவே மெல்லிசை மேலே அலைபோது செக்ஸுக்காக தான் உங்களை லவ் பண்ணுறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. அப்போ புரியல, அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் உங்களை காதலிச்சது உண்மைதான், அதோட காரணம்தான் வேற. வயசு கோளாறுல வந்த அந்த காதலை உண்மையான காதலாக மாற்றி வாழ்க்கை பூரா உங்களே நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சார், சார், உங்களை பார்க்கறதுக்கு சந்திரன் ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. சரி சார். ஏய் சந்திரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். எப்படி இருக்கீங்க சாரோ? லைஃப் தான் இப்போ ரொம்ப மெக்கானிக்கல் ஆயிடுச்சு. நம்ம படித்த காலத்தில் இருந்த அந்த சந்தோஷம் இப்போ சுத்தமாக இல்லைடா. கரெக்டா? டைம் ஆச்சு போலமா? டைம் ஆயிடுச்சா? ம், வணக்கம்மா. வணக்கம். தேவி என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளோட பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வராங்க? மணிங்கிறவர் பேசினாரு, அவர் தான் எல்லாரையும் வரவழைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவன் போட்டோவை பார்த்துட்டாங்க. லைப்ரரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற கட்டணும், அதுக்காக பேங்க்ல லோன் அப்ளை பண்ணணும். அது சம்பந்தமா வாங்க மணி சார். சார், நான் உங்க ஸ்டூடண்ட் சார். என்ன போய்? ஐயோ, கலெக்டர் சார் நீங்க? அது நான் செய்யற வேலை சார். உங்களுக்கு நான் எப்பவுமே ஸ்டூடண்ட் தான். சரிடா மணி, நான் என்ன செய்யணும் சொல்லு. தேங்க்யூ சார். சார், இது தயா எழுதின புக்கு, நான் தான் பப்ளிஷ் பண்றேன். இது நம்ம லைப்ரரியில இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லை, தயாவும் தேவியும் மீட் பண்ணுறது நம்ம காலேஜில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கும் நீங்கள் தான் பெர்மிஷன் தரணும். பெர்மிஷன் எதுக்கு? 85 படித்தவங்களை திரும்ப பார்க்க போகிறத நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே சார்,
மத்ததெல்லாம் நான் உங்கள்கிட்ட போன்ல சொல்றேன். ஓகே மணி, வரேன் சார். பை, தேங்க் யூ. கலெக்டர் சார். பாபு மணி, என்னடா உடம்பு போட்ட? நீ கூட தான்டா. நான் அப்படியே இருக்கல. என்ன முடியத்தான் காணோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சரோ. என் பசங்க ஓம் பாட்டை தான் கேட்பாங்க. அப்படியா? சரி, உள்ள போய் ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் வாங்க. என்னது? சிக்கன். சிக்கனா? வேணாம். ஏன்டா? நான் வெஜிடேரியனா மாறிட்டேன். ஓடுறது பறக்கிறது எதையும் விட்டு வைக்க மாட்டேடா. எப்படிடா மாறின? எல்லாம் என் ஒய்ஃபாலடா. தினம் அவளுக்கு கறி இல்லைன்னா மீன் வேணும். அவ சாப்பிட்றத பார்த்தே நான் சலிச்சு போய் மாறிட்டேன். முதல்ல ஒரு வேலை தான், ரெண்டு பேரையும் கறி தான். மணி, எப்படி ப்ரோக்ராம் போட்டிருக்க? தயாவை ஜெயிலேருந்து கூட்டு வரதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். அதுக்காக ரமா சீமா பார்க்க போயிருக்கா. அவ அங்கிருந்து வந்தோன்னு நாம எல்லாரும் பழையங்கோட்டைக்கு போறோம். நாங்க வேணா தேவி இருக்கிற இடத்துக்கு போயிடுறோம். ரமா வந்துட்டோம், நீங்க மூணு பேரும் தேவி கிட்ட போயிடுங்க. நாங்க தயாவை கூட்டிட்டு காலேஜுக்கு வந்துடுறோம். காலேஜ்க்கா? எந்த காலேஜுக்கு? நாம படிச்ச அதே காலேஜ் தான். நீங்க சாப்பிடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். டிகேபி காலேஜ் ஸ்டூடண்ட் ஒருத்தர் பஸ் கண்டக்டர் அடிச்சிட்டாரு, அதனால கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவர் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. கோஷம் போறதை விட்டு ஒழுங்கா காலேஜ் போங்க. உங்களுக்காக நானே ஆக்ஷன் எடுக்கிறேன். இதே மாதிரி அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. அடிக்கடி இந்த காலேஜ் பசங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. எதுக்குடா சிரிக்கிறீங்க? நீ இப்ப கலெக்டரா இருக்கிறதுனால ஸ்ட்ரைக் பத்தி எல்லாம் ஃபீல் பண்றீங்களோ? ஆனா நாம படிக்கும் போது நீ எப்படி இருந்தேன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். இன்னைக்கு காலேஜ் ஸ்ட்ரைக், எல்லாரும் கிரவுண்டுக்கு போங்க. போ போ போடா போ. ஏய் போ. என்னடா எல்லாரும் கிளாஸ் விட்டு வெளில வந்துட்டாங்க. அம்மா குரூப் மட்டும் வர மாட்டேன்றாங்க. ஏய் என்ன, உனக்கு தனியா வெத்தலை பாக்கி வச்சு அழைக்கிறமா? கிரவுண்டுக்கு போ. இப்ப எதுக்காக ஸ்ட்ரைக்? பாடிய சீவல பெரிய சிறுக்கி. மரியாதையா பேசு. முதல்ல எல்லாரையும் கூட்டு வெளில போ. ஸ்ட்ரைக்கான காரணத்தை சொல்லு. முதல்ல கிரவுண்ட்ல வந்து நில்லு. ஸ்ட்ரைக்கான காரணத்தை அங்க சொல்றேன். எங்கே சொல்லு? அம்மா, மணி காரணம் இல்லாம ஸ்ட்ரைக் பண்ண மாட்டான்னு தெரியாதா? பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைய ஸ்ட்ரைக் பண்ணி தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களே, அது வேணாமே. ஸ்டூடண்ட்ஸோட ஸ்டடீஸ் தானே பாழா போகும். ஏய், ஒரு பூட்ட எடுத்து வந்து ரூம பூட்டா. வா போலாம். ஏய் வாடி, போலாம் வாடி. ரமா வா. கோவில் மணியை நீ அடிச்சா சத்தம் வரும், ஆனா எங்க மணி ஒன்னு அடிச்சா ரத்தம் வரும். பேசாம வந்துரு. இந்த ஸ்ட்ரைக் எதுக்குன்னா, நம்ம காலேஜ்ல வேலை பாக்குற மேக்ஸ் லெக்சரர் கோபால், அவர் உடனே வேலையை ராஜினாமா பண்ணும். ஏன்? தான் கிளாஸ்ல படிக்கிறவங்களை அவர்கிட்ட டியூஷன் வச்சுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு. இஷ்டா இருக்கவங்க போட்டும், கஷ்டப்படுறவங்க போவானா? இது எப்படி இருக்கு? மாயின் சொல்றது கரெக்ட். அவர்கிட்ட டியூஷன் வச்சுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே யாரையும் டியூஷனுக்கு வர சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன். ரொம்ப அநியாயம் பண்றாடி, இவன் அடக்கணும். எனக்கு உங்களுக்கு மரியாதை. எதுக்குடா அவன அடிச்ச? என்னமாச்சு? என் மகளுக்கு அடிபட்டிருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். அந்த கார் டிரைவர் நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு சாப்பிட போயிட்டான். நானும் டிரைவர் எங்கேயாச்சும் நிம்மதியா சாப்பிட போறாங்களா? போற ஊரை யாராலும் தடுத்துடுத்த முடியாதியா? சாப்பிட முடியாது மனுஷன. நான் அடிச்சது சரியா தப்பா
நீங்களே சொல்லுங்க. ஐயா போய் சொல்றாயா, நான் வண்டியை ஓரமா தாயா நிறுத்திருந்தேன். ரமா அப்பா, இவன் சம்பள பாக்கிய கொடுத்து கணக்கு தீத்துரு. சரிப்பா. ஐயா நான் பிள்ளை விட்டுக்காரையா. ஐயா இப்படிப்பட்ட நல்லவருக்கு பிறந்த பொண்ணா நீ? முடிவெட்ட வந்தீங்களா? ஆமா. ஏ சிவா, இவருக்கு முடிவெட்டதுக்கு எவ்வளவு பணம் வாங்குற? 20 ரூபா. ரொம்ப அதிகமா இருக்கு. முடிய வெட்டுறதுக்கு இல்ல, தேடுறதுக்கு. மணி வந்துட்டானுங்கடா. ஏண்டா இவ்வளவு நேரம் மாடா? உங்களால தான் லேட். அதான் என்னடா மணி எதுக்கு வர சொன்ன? நம்ம காலேஜ் எலெக்ஷன் வருது இல்ல, அதுல நான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ இப்பவே காலேஜ் சேர்மன் தானடா. என்னதான் இருந்தாலும் போஸ்டிங் ஒன்னு இருந்தாதான்டா அதுக்கு ஒரு வெயிட். உன்னை யாரா ஏத்து நிக்க போறாங்க? டேய் வண்டி ஆஃப் பண்ணடா. ஆஃப் பண்ணா ஸ்டார்ட் ஆகாது இல்ல. அப்புறம் அந்த ஓட்ட வண்டி என்னடா இது? படிக்க தெரியல, படிச்சு பாரு. நம் கல்லூரியில் நடக்கவிருக்கும் தேர்தலில் மாயன் என்கிற நான் நிற்கப் போவதாக முடிவு செய்துள்ளேன். அனைவரையும் ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எல்லாரும் மாயனுக்காக வேலை செய்யணும், புரியுதா? எலெக்ஷன்ல மணிதான் நிப்போம், போய் சொல்லு. முதல்ல பிரின்சிபல் கிட்ட சொல்லணும். எதுக்குடா யால அடிச்ச? அது அடி வாங்கினவன கேளு. எலெக்ஷன்ல நான் தான் நிப்பேன். நின்னுக்கோ. ஆனா சேர்மன் சீட்ல நான் உட்காந்துக்கிறேன். இது எப்படி இருக்கு? என்னையா கலாட்டா? கிளாஸுக்கு போங்க, போங்க கிளாஸுக்கு போங்க, போங்கங்கற நல்ல காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள சண்டை போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். அகிம்சாவாதியா இருந்தாலும் சப்பாத்தியை சுட்டு தான் சார் சாப்பிடணும். வாய மூடு. இப்ப நீங்க கிளாஸுக்கு போலீனா போலீஸ கூப்பிடுவேன். சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? நம்ம காலேஜ்ல நடக்க போற எலெக்ஷன்ல நான் சேர்மன் போஸ்டுக்கு நிக்க போறேன் சார். முதன் முதலா நம்ம காலேஜ்ல ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் சேர்மன் ஆகணும். என்னடா ரமா எலெக்ஷன்ல நிக்கிறாங்கரா? தேவியும் ரேவதியும் வேற, ரமா பக்கம் இருக்காங்க. என்னங்கடா உங்க ரெண்டு பேரோட ஆளுங்க ரமா கூட இருக்கிறதுனால மணிக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல ரமாக்கு சப்போர்ட் பண்றதான்னு யோசிக்கிறீங்களா? லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா? முடிவ நீங்க தான் எடுக்கணும். டேய் லவ்ங்கிறது ஆயா சுட்ட வட மாதிரி, ஒழுங்கா பாத்துக்கலனா காக்கா வடைய தூக்கிட்டு போயிடும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது அந்த ஆயாவ மாதிரி, ஆயா எவனும் தூக்கிட்டு போக மாட்டான். அப்பப்ப வரும். ஏய் நமக்குள்ள என்னடா சந்தேகம்? எலெக்ஷன்ல நிக்கிறோம், ஜெயிக்கும். ரமா எலெக்ஷன்ல நம்ம ஜெயிப்போமா? நம்ம எல்லாரும் நல்லா வர்க் பண்ணா நான் ஜெயிக்க முடியும். என்னால வர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன் படிக்கணும், காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றபடி செஞ்சா நீ தான் ஃபர்ஸ்ட். எப்படி? காலையில 4 மணிக்கு எழுந்துக்கோ, 5 மணிக்குள்ள ரெடி ஆயிடு, காஃபிய குடி, 5:30 முதல் பஸ் புடி, 6:30 காலேஜுக்கு வந்துரு. அப்ப நீதான் காலேஜ் ஃபர்ஸ்ட். ஏய் தேவி, நம்ம எப்படியாவது ரமாவை ஜெயிக்க வைக்கணும். ஆனா மாயனியும் மணியையும் என்ன பண்றது? மாயனை சரிக்கட்ட நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். எப்படி? நரமா என்கிட்ட இதை பேசணும் சொன்னியாமே, என்ன விஷயம்? நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாது. நீ நினைக்கிறது நடக்கும் நினைக்கிறியா? முயற்சி பண்ணா நடக்கும. முயற்சி பண்ணா நடக்கும்ன்றது உண்மைதான், அதுக்காக பாம்ப நடக்க முடியுமா? இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்றேன். 500? 700? பணத்தை பத்திருவேன் நாளை காலையில. ஆனா நான் பணம் வாங்குறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாது. உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். ஏ ரமா, நாளைக்கு நீ பெரிய அரசியல்வாதி ஆயிடுவடி. மணிய தயா கிட்ட பேசுறேன். உன்னோட எதிரி மாயன் ஏன் பக்கம் வந்தாச்சு? இப்பவே நான் வின் பண்ண மாதிரிதான். பேசாம எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கோ. அசிங்கமா என்கிட்ட தோக்காத. குறைக்கிற நாய் கிடைக்காது. ஏன் தெரியுமா? அதால ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செய்ய முடியாது. நீ குறைச்சா நான் கடிப்பேன். என்ன விஷயம்? நீ எலெக்ஷன்ல நிக்கணுமா? ரமாவுக்காக விட்டு கொடுத்துருவோமே. என்னடாச்சு உங்களுக்கு? எலெக்ஷன்ல நீ நிக்காத,
ரமா என்கிட்ட பேச சொன்னால சத்தியமா இல்ல? அப்ப உண்மையான காரணத்தை சொல்லுங்க. நான் தேவிய லவ் பண்றேன், அவ ரமாக்கு சப்போர்ட் பண்றா. லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா வரும்போது லவ் தான் முக்கியம் முடிவு பண்ணிட்டீங்க? அப்படி இல்லடா. பின்ன அப்படி நீ எங்களுக்காக விட்டு கொடுக்க கூடாதா? நானே நின்னு ஜெயிச்சுக்கிறேன், உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவையில்ல. உங்க ரெண்டு பேரும் லவ் சக்சஸ் ஆகட்டும், போங்க. மணி டேய் போங்கடா. என்ன பாக்குற முட்டாள்? அவங்களுக்கு லவ் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் இல்ல. டேய் ஒரு காதல் பிரிஞ்சதுன்னா அதுல சாவறது காதல் தான்டா. ஆனா செத்த பிறகு பிரியுது பார், அதுதான் நட்பு. நட்பை சேர்த்து வைக்க யாரும் தேவையில்ல, ஆனா ஒரு காதலை சேர்த்து வைக்கணும்னா நண்பன் தேவைடா. என்ன தம்பி தனியா பேசிக்கிட்டு இருக்கியா? பைத்தியம் முடிச்சிருச்சு. நான் பைத்தியம் பைத்தியம் ஒருத்தரும் எலக்ட்ரிசிட்டி கைய புடிச்சிட்டு எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும், அந்த மணியை தோக்கடிக்கணும், அதுக்கு நீ என் கூட இருக்கணும்னு சொல்லி என் கையை எடுத்த நெஞ்சில வச்சுக்கிட்டா. அப்புறம் இன்னும் ஈ அதிகமாயிடுச்சு. டக்குன்னு அவன் கை புடிச்சிட்டேன். என் கை அவன் நெஞ்சில, அவ கைய சுக்காவன்னு சொல்லாமா? ஏ ஒரு சுக்காவன்னு போட மாயா. அவ கைய ஏன் நெஞ்சில வச்சுக்கிட்டேன்? என்னோட ஒரு கை அவட்ட லாக் அடிச்சு, அவளோட ஒரு கை என்கிட்ட லாக் அடிச்சு, அப்ப மீதி எத்தனை கை இருக்கு? ரெண்டு. கரெக்ட். சும்மா இருக்கு கை, சும்மா இருக்குமா? என் கைய கொண்டு போய் உதட்டுல வச்ச, என் கைய அவ கழுத்தை தொட்டுச்சு. ரெண்டு பேருக்கு இப்ப புல்லாயி. கோப்பட்டவன் கை வேலை செய்து, நான் கோப்பட்ட என் மூளை வேலை செய்யும். மணி வேணா, மணி 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 மணி. எதுக்குடா தனியா தண்ணி அடிக்க போன? எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. டேய் அவன் கோவமே தயா பாஷா மேலடா. உண்மை மணி. டேய் மணியை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அம்மா ஒரு நிமிஷம். மணி மேல எந்த தப்பும் இல்ல, மணி ரொம்ப நல்லவன். அன்னைக்கு கோபால் மாஸ்டர் என்ன டியூஷனுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. நாங்க போன மாஸ்டர் என்கிட்ட தப்ப நடக்க முயற்சி பண்ணாரு, நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். நான் மணி கிட்ட நடந்த விஷயத்த சொன்னேன். மணி இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் கோபால் மாஸ்டரை ராஜினாமா பண்ண வச்சது.
என்னாச்சு ஐயா? நம்ம தெரு சவுத்துல உங்க பொண்ண பத்தி தப்பா எழுதி இருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்பா. யாருமா அவன்? மணிவண்ணன். அவன் வீடு தெரியுமா? தெரியும்பா. அவனை வெளியே வர சொல்லுங்க. மணி, என்னங்காச்சு? நான் எழுதலப்பா. என் மகன் கோவக்காரங்க, ஆனா பொய் சொல்ல மாட்டான். எனக்கு உங்க பையனை பத்தி தெரியும். ஆனா என் பொண்ணு நீதான் பண்ணிருக்கேன்னு சொல்றாளே. சத்தியமா நான் பண்ணல சார். இவங்க பொண்ணை பத்தி தப்பா எழுதணும்னு 24 மணி நேரத்துக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு. உனக்கு பயந்து இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்காக. அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்காக எலெக்ஷன்ல நிக்காம வாபஸ் வாங்கிட்டாமே, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு. ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்ல ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், உண்மையான ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இருக்கிறவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட். நாமளும் அப்படி தாண்டா இருக்கணும். டேய், நான் செத்துட்டா நீங்க தாண்டா, நீங்க தாண்டா என்ன தூக்கி போடணும். அன்னைக்குதான் என் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரியும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மச்ச மாதிரி சாகுற வரைக்கும் போவாது. லவ்ங்கிறது கேன்சர் மாதிரி சாகடிக்காம போவாது. டேய், அப்பப்ப வரும். இத கொண்டாடலாம்டா. பீரி டிப்புமா? டேய், தண்ணி அடிச்சா சந்திரன் அழுவான்டா. வேற ஏதாவது சொல்லுங்கடா. அப்போ நாளைக்கு எல்லாரும் பாபி இந்தி படம் போலாமா? என்ன டேய், இந்தி படத்துக்கு போலாங்கற? நல்ல படம்டா, பாட்டு சூப்பரா இருக்கும். மணி, போலாம்டா. ரொம்ப கெஞ்சிறியே, எதுக்குன்னு சொல்லு. சொல்றேன்டா மணி, போலாம்டா. டேய், நானும் பாஷாவும் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறோம். ஆ சரி. ஏய் ரா, 20 ரூபா இருக்கு. நம்ம எவனுக்குமே ஹிந்தி தெரியாது, எதுக்கு ஹிந்தி படத்தை பார்க்க வந்தோம்? ஏய், அவங்க ஆளுங்க படம் பார்க்க வராங்க, அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். டேய், இருந்தாலும் புரியாத படத்தை எப்படிரா பாக்குறது? டேய், சாங்குக்கே படம் பார்க்கலாம்டா. ஆரம்பிச்சிட்டான்டா. டிக்கெட் எடுத்தாச்சு. நீங்க உள்ள போங்க, நான் வரேன். நான் மணி கிட்ட தனியா பேசணும். மணி, இவ்வளவு நாள நான் உன்ன புரிஞ்சுக்கல. நல்ல முடிவுகள் அனுபவத்தால வருது, ஆனா அனுபவங்கிறது தப்பான முடிவுல இருந்து தான் வருது. ஐ எம் சாரி மணி. இனிமே நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மணி, பழசெல்லாம் யோசிச்ச. மணி, நீ தாலி கட்டதுக்கு முன்னாடி உன்கிட்ட வந்து கேட்டா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லடா. நீ ரமாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னேன். ஏன்டா அப்படி கேட்ட? பின்ன ரெண்டு பேருக்குமே ஆகாது, அவங்க கல்யாணம் பிக்ஸ் ஆனால அப்படி கேட்டேன். முன்னாடியே நிறைய சண்டை போட்டதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே அன்பு மழை தான். டேய், இவன் போன்ல எல்லாம் இளையராஜா பாட்டு தான். சொல்லுமா? பசங்களுக்கு சாப்பாடு கூட தேவையில்ல, செல்போன் இருக்கணும். எல்லா வேலையும் ஒரு வாரம் கழிச்சு வச்சுப்போம். ரேவதி, சரு, உங்களை ரமான் கூப்பிடலாம்ல? ஏன்?
மந்திரி நீங்க உங்களை போய் என்னடி நீங்க நான் உங்க ராம தாண்டினா ஏய் மேடம் எப்படி இருக்கீங்க யாரும் ஒரு போன் கூட பண்றது இல்ல உங்களுக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறி போயிருது ஆனா எல்லாம் மனசுல இருக்கு ராமா ரிலீஸ் ஆர்டர் வாங்கிட்டியா இது பாலிங்கோட்டை ஜெயிலர் கிட்ட கொடுக்க வேண்டியது இது கலெக்டர் கிட்ட நீங்க தயாவை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்த உடனே எனக்கு போன் பண்ணுங்க நான் காலேஜ் பிரின்சிபல் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிருக்கேன் நீ தேவியை பார்த்தேன்னு எனக்கு கால் பண்ணு சரிங்க 25 வருடங்களாக கோமாவில் இருந்த தேவி குணமடைந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் அவங்க படிச்ச காலேஜ்ல தான் இருக்கேன் தேவியை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க இந்த கல்லூரி முதல்வர் கிட்ட பேச போறேன் வணக்கம் சார் வணக்கம் தேவி படிச்ச பீரியட் 1985 அப்ப நான் லெக்சரராதா இருந்தேன் தேவி ரொம்ப நல்ல பொண்ணு தேவிக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது தேவியை பத்தி தயா இந்த புக்ல எழுதியிருக்கான் தேவிக்கு தயா என்ன உறவு தயாவுக்கு தேவி ஒரு தேவதை எப்படி விழுந்து விட்டேன் அவளின் அழகை சொல்ல வார்த்தை இல்லை அவளின் அழகை சொல்ல வார்த்தை இல்லை ஒற்றை விழிப்பார்வை உயிரையும் ஈர்க்கும் மற்ற விழிப்பார்வை உயிர் மீட்டு கொடுக்கும் புன்னகை போதும் வாழ்வும் சுகமாகும் இன்னும் அவள் சிரித்தால் குருசை நொலியும் அவள் சுவாசம் பட்ட இடமும் மோட்சம் என்று ஆகும் நேரிலே அவளின் அழகை சொல்ல வார்த்தையிலே உங்க அப்பா ஊர்ல இருந்து அனுப்பி வைக்கிற பாதி காசு உன் டிரெஸ்ஸுக்கே தான் செலவாகுது வட்டி போட்டு திருப்பி தருவோமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா நீ நல்லா இருந்தா அதுவே போதும் சரிம்மா பத்திரமா போயிட்டு வாண்ணே சாயங்காலம் கொஞ்சம் லேட்டா வரேன் இந்தாங்க எவ்வளவு பாச்சு 12 ஆச்சுங்க போட்டுட்டு போக்கண்ணு போ போடி என்னத்த பயந்துட்டியா போடின்னு ஆசையா தான் சொன்னேன் மருமா உனக்கு காப்பி தண்ணி கிடையாதா டேய் உன எத்தனை தடவை இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என்ன அண்ணன் கேக்குறாருல பாயத்து வந்து வார்த்தையை கூட்டு அண்ணன் அள்ளிப்பாரு துணி கொடுக்க ஆள் இல்ல நான் தானே கொண்டு வரணும் போ சும்மா அனுப்பா இல்ல ஏதாவது கொடுத்து அனுப்புவா போ 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 சின்ன கருப்பு கோவத்துக்கு முன்னாடி போயிடு அல்ல கையே தனியா அந்த பக்கம் வருவல்ல அப்ப வச்சுக்கிறேன் பாண்டியன் தேவிக்கு சொந்தம் அவனோட குடும்பம் சொல்றதான் இந்த ஊரே கேக்கும்
மூணு பேரை போட்டேன். அது ஒரே சீவ்ல அண்ணே. ஆ கிடா வெட்டி வந்து வச்சலாமா? நடத்து நடத்து. ஆட்ட பலி கொடுக்கற மாதிரி ஆளுங்களையும் பலி கொடுக்கறது தான் இவங்களோட வழக்கம். இந்த பாண்டியங்கிட்ட இருந்து என் தேவியை நான் எப்படி பிரிக்க போறேன்? முன்னலாம் பொண்ணுங்களை குளிக்க சொல்லி ரசிப்பாரு, நம்மளை குளிக்க சொல்றாரு. ஆமா ஆமா. பாண்டியன் என் தேவி மேல ஆசைப்பட்டான், அந்த குடும்பமும் ஆசைப்பட்டது. ஊரே அந்த குடும்பத்தை கண்டு பயப்படும் போது தேவியோட குடும்பம் எம்மாத்திரம். தேவி உன்ன நினைச்சது கவிதை. நான் சொல்றதை செய்வியா? நிச்சயமா. அதை கிழிச்சிரு. தேவி நேற்று நைட்டு உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு வந்தது. உனக்கு எல்லாமே கனவுல தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏ நிப்பாட்டு நிப்பாட்டு, அண்ணா வரார் பஸ் நிப்பாட்டு நிப்பாட்டு. வாங்கண்ணே வா, நம்ம வண்டியில போலாம். இல் ல நான் பஸ்லயே போறேன். அப்ப நானும் பஸ்லயே வரேன். ஏ முன்னாடி போ, முன்னாடி போ. ஏ பாட்டா மாத்தி லவ் பாட்டா போட, முன்னாடி அவனை திரும்பி பார்க்காத. போலாம் ரைட். ஹாப்பி பர்த்டே. வணக்கம். வாங்க வாங்க. நீங்கெல்லாம் என் வீட்டு விசேஷத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க போலாம். அண்ணே அண்ணே அங்க இருக்காங்கண்ணே. நான் என்ன குருடனா? உனையார பார்க்க சொன்னது சாப்பிட்டு வந்துடுறே. பார்த்தாலும் தப்பு, பேசினாலும் தப்பு. அழைக்க நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. தம்பி சாப்பாடு எங்க போறாங்க? சாப்பிட போலாம். என்னடா சவுண்ட் ஓவரா இருக்கு? இல்ல அண்ணனுக்கு எலும்பு முட்டி எலும்ப பேத்துருவேன். போடா. கரெக்டான சந்தர்ப்பம், மிஸ் பண்ணாம கூட. தேவி இவன் உங்ககிட்ட ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். குடுறா. அழியவே கூடாது. எங்க சாமி பச்சை குத்தணும்? இங்க காதலா சாமி? உள்ள பேர் சொல்லு சாமி. தேவி. தேவியா சாமி? என்னடி வழக்கமா உன் பையன் தானே வருவான், அவன் எங்க காணோம்? மனசே சரியில்லம்மா. நேத்து சாயங்காலம் வெளியில போனவன், காலையில தான் வந்தான். எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டு உசுரோட வந்தனே சந்தோஷப்படு, இல்லனா போன மாதம் வந்திருப்பேன் படுத்துட்டோம்மா. ஒரே காய்ச்சல் வர அடிக்குது, அடிக்கடி அழுதுகிட்டே இருக்காமா. நீ போய் பார்த்துட்டு வா.
என்ன தயா செத்துட்டானான்னு பார்க்க வந்தியா? இன்னும் சாகல. மணி சுமார், சும்மா பார்த்துட்டு போக கூடாது. நீ காதலிக்கிறன்னு அவன் சொல்லணும். மணி, தயாவை முதல்ல தேவி பார்க்கட்டும். சொன்னியே, இத உன்னால என்ன பண்ண முடியும்? காதல் எங்கே, எந்த ஜீவன் எங்கே? போதும் போதும் உன் மௌனம் போதும். எங்கே எங்கே காதல் எங்கே, எந்த ஜீவன் எங்கே? போதும் போதும் உன் மௌனம் போதும். தேடியதே முகில் தேடியதே அதன் வானம் எங்கே? வார்த்தையினே உயிர் வாங்கி செல்லும் என் கவிதை எங்கே? கண்ணில் வாழும் நினைவும் எங்கே? காயம் செய்த கண்கள் எங்கே? மாயம் செய்த காதல் எங்கே? நின்றேன் எங்கே, நீம் எங்கே? எங்கே எங்கே காதல் எங்கே, எந்த ஜீவன் எங்கே? போதும் போதும் உன் மௌனம் போதும். காதலே உன்னிடம் காதலை தந்தது உயிராக, சம்மதம் சொல்லிடும் வார்த்தையில் தானடி ஜீவனாக. எங்கே எங்கே காதல் எங்கே, எந்த ஜீவன் எங்கே? போதும் போதும் உன் மௌனம் போதும். தேடியதே முகில் தேடியதே அதன் மானம் எங்கே? வார்த்தையிலே உயிர் வாங்கி செல்லும் என் கவிதை எங்கே? கண்ணில் வாழும் தன் நினைவும் எங்கே? காயம் செய்த கண்கள் எங்கே? மாயம் செய்த காதல் எங்கே? நின்றேன் இங்கே, நீயும் எங்கே? எங்கே எங்கே காதல் எங்கே, எந்த ஜீவன் எங்கே? போதும் போதும் உன் மௌனம் போதும். மாமா ஒத்த வீட்டுல போல இருக்கு? ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து புதுசா டேப் ரெக்கார்டர் வந்திருக்கு, வாங்கிக்க வாங்கிக்க. எல்லா வேலையும் நானே செய்யணுமாக்க. நல்லா சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, வாங்க கூட தூக்க தூக்கியா மிஷின் பெருசா வச்சிருக்க. உன் கையால மாமனுக்கு தண்ணி எடுத்துட்டோம்.
பாத்தரப்படாதா? தேவி, இங்க மொட்டைத்தனத்தை பார்க்காத, உன் மேல வச்சிருக்க ஆசையை பாரு. என்ன அக்கிரமம்? அவளோட மாமா ஒரு மனுஷனே இல்லடா. காய்கறி வெட்டுற மாதிரி கைய வெட்டிருக்கான். தேவியை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா அவன் ஒன்னையும் சும்மா விட மாட்டான். தயாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலே ஏதா சொன்னாளா? நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கறான். ஏ லவ் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறடா. ஓபனா கேட்ரு. நீ ஓபனா சொல்லிடு. தயா, தேவி உன்கிட்ட பேசணுமா? தயாவியும் நாங்க தேவி கிட்ட பேச தான் கூட்டி வந்தோம். என்ன லவ் பண்றேன்னு சொல்லு தேவி. நான் உன்னை லவ் பண்ணல. இத முடிவா சொல்றேன். வட்டத்துக்கு எது முடிவு? நான் உன்னை சுத்திக்கிட்டே இருப்பேன். பைத்தியம் மாதிரி பேசாத. பைத்தியம் இல்ல, உன் மேல வச்சிருக்கிற காதல். வீணா கனவு காணாத. நீ என்ன காதலிச்சா அது நிஜமாயிடும். நீ யாருக்கோ பயந்து உன் காதல மூடி மறைக்கல. இல்ல, நான் யாரையும் காதலிக்கல, காதலிக்கவும் மாட்டேன். அதான் ஏன் சொல்லு. பாண்டியனோட குடும்பத்தை பத்தி தெரியும்ல? தெரியும். பாண்டியன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அவர் குடும்பத்து ஆசையும் அதுதான். என் தலைவிதி பாண்டியனோட வாழறது. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? பாண்டியன் உன்ன ஏதாவது பண்ணிடுவாரு. நீ நல்லா இருக்கணும். என்ன என்ன மறந்துரு. டேய், என்னடா சொன்னா? அவ பாண்டிய குடும்பத்துக்கு பயப்படுறாடா. ஆனா நான் பயப்பில்ல. எனக்கு தேவி வேணும்டா. என்ன பணம் ஏதாவது வேணுமா? இல்ல, உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லு. தனியா பேசணும். இங்கே சொல்லுடா. சொல்ல. நான் தேவிய காதலிக்கிறேன். உனக்கு இப்ப மறுஜன்மம் கொடுத்த மாதிரி ஒழுங்கா ரெண்டு நாளுக்குள்ள இந்த ஊரை விட்டே நீ ஓடி போயிடணும். வெளியில போங்க. முதல்ல பாவுண்டிதையா எப்படி அடிச்சிருக்காங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ்ல இருக்கிறதும் பாண்டியனோட ஆளுங்க தான். அந்த பாண்டியனை உள்ள தூக்கி போட சொல்லி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும்டா. பண்ணுவோமா மணி? அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவங்க எழுத்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்மள தான் காலேஜ் விட்டு தூக்குவானுங்க. தெரியாம தொட்டதுக்கு என் கை போச்சு. அந்த பைய உங்க மனசோட பாத்துருக்காமா? உசுரை எடுத்துருவாடுங்க. தயா, உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதப்பா. தயவு செஞ்சு சொல்றேன், என் பொண்ண மறந்துடு. நீ நல்லா இருக்கணும்ப்பா. தேவி, என்னால மறக்க முடியாது. தேவி மறக்க முடியாது.
தயாவை தேவி கூட எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதை தேவிகிட்டையும் பேசணும், ஆனால் தேவி அதுக்கு எந்த முடிவும் சொல்ல. டேய், சரக்கெடுக்க போயிட்டு வந்துடுறேன், கல்லாவில விழாவில் கை வச்சிடாத. சில்லறை எடுக்கிறதுக்கு ஒன்றும் சில்லறை இல்லை, தருதல. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது பழனி? என்ன தேவி வேணும்? சாயங்காலம் தயாவை ஆத்தங்கரைக்கு வர சொல்றியா? நிச்சயமா நம்ம ரெண்டு பேரும் வாழ முடியாது, ஆனா சேர்ந்து சாக முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நீ எனக்கு தாலி கட்டணும், அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம நம்ம தற்கொலை. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. தேவி, சந்தோஷமா சேர்ந்து சாவோம். நான் தாண்டா நீங்க மீட் பண்ற இவங்க கிட்ட சொன்னேன். தேவியோட மாமா இங்க வந்தா உனக்கு பிரச்சனை வரும், அதுக்காக தாண்டா நாங்க வந்தோம். என்னடா முடிவு பண்ணீங்க? கல்யாணம் நம்ம காலேஜ்ல நடக்கணும், அதை நீங்க நடத்தணும். டேய், கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்தா நாங்க போய்டுவோம். என்னடா சொல்ற? வேற ஊருக்குடா. எந்த ஊருக்கு போறன்னு சொல்றா, நாங்க அனுப்பி வைக்கிறோம். நான் அது அப்புறம் சொல்றேன். முக்கியமான விஷயம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது யாருக்கும் தெரிய கூடாது. சரி, நீ போய் தாலி வாங்கி. இல்லடா அண்ணா, தேவிக்கு தயவுக்கும் இன்னைக்கு காலேஜ்ல கல்யாணமா? திருட்டு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியாடி, அவனை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற நான் பாக்குறேன். எனக்கு பிடிக்கல, தயவுதான் பிடிச்சிருக்கு. தாலிய கொண்டு வாங்கினேன். இவனுக்கு முன்னாடிதான் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம். காலி கட்டிட்ட சாத்து முகூர்த்தம் தாண்டி அவனை விட்டான். கட்ட வருகடா, உன்னையும் தேவியும் காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு. Hey!
பாடி 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 எல்லா பேப்பர்ஸும் இருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு கூட்டிட்டு வந்தோம் சார். உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படிடா இருக்க? என்னடா பெரிய கேரியரோட? எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்டா. ஏன்டா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேடா? எங்கடா மூணு ஆம்பளை பசங்க, ஒருத்தன் கூட படிக்க மாட்டேன்றான். எல்லாரும் எழுத்து பேசுறானுங்க. நாலு மளிகை கடை திறந்துட்டேன், அதுக்கே கரெக்டா இருக்கு. நீங்களாச்சும் வெயிட் பண்ணிக்கிறீங்களா? தயா ஜெயில இருக்கிறதுனால யாருமே மீட் பண்ணிக்கிறதுல. உட்காரலாம். நீங்க போலாம். ஓகே சார். அனுபவிச்சாகணும். அந்த தண்டனையோட வேதனை உங்களையும் பாதிக்கும். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் உங்க யாரையுமே நான் பார்க்காம இருந்தேன்டா. ஹலோ, ரமா, தேவி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. தயா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கான். ரெண்டு பேரும் போன்ல பேச வைப்போமா? தயா கிட்ட பேசுறியா? இல்லடா, முதல்ல தேவியை நான் நேர்ல பாக்கணும். வேண்டாம், முதல்ல அவரை நேர்ல பாக்கணும். தயா, இன்னைக்கு நீ தேவிய நம்ம படிச்ச காலேஜ்ல தான் மீட் பண்ண போற. காலேஜ்லயா? இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா. கல்யாணமா? என்னடா சொல்றீங்க? நீயும் தேவியும் எங்ககிட்ட என்ன சொன்னீங்க? இங்க கல்யாணம்
நம்ம காலேஜ்ல நடக்கிறது அத நீங்க நடத்தணும். அதா இல்லேன்னு ஆயிடுச்சே. அது எப்படி இல்லைனாகும்? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணதை திரும்பவும் பண்ணிருக்கோம். தேங்க்யூ சார். அவர் இன்னும் யூஸாக தான் இருக்கு.